இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். நேயர் ஒருவர் தனது வீட்டின் அருகில் பிற மத சகோதரர் ஒருவரின் குடும்பம் வசிப்பதாகவும், அந்த குடும்பத்தில் உள்ள ஒருவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டு துன்பப்படுவதாகவும், அவரின் நோய் நீங்கி விரைவில் நலன் பெற அவருக்காக திருப்பலி கருத்து எழுதி வைக்கலாமா என்று கேட்டிருந்தார். அன்பார்ந்தவர்களே, லத்தீன் கத்தோலிக்க திரு அவையின் சட்ட தொகுப்பின் சட்ட எண்கள் 945 முதல் 958 வரை திருப்பலி கொண்டாட்டத்திற்கு அளிக்கப்படும் காணிக்கைகள் பற்றி பேசுகின்றன. ஆனால் எந்த கருத்துகளுக்காக விசுவாசிகள் திருப்பலி ஒப்பு கொடுக்க கேட்கலாம் என்ற எந்த வரையறையையும் அது தரவில்லை. ஆக கத்தோலிக்க விசுவாசிகளின் கருத்துகளுக்காக மட்டுமல்ல, உலகின் பல்வேறு தேவைகளின் கருத்துகளுக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். உதாரணமாக உலக மக்களின் அல்லது நாட்டு மக்களின் தேவைகளான பெரும் தொற்று நோயிலிருந்து விடுபட, பஞ்சம் நீங்க, நல்ல மழை கிடைக்க, இயற்கை இடர்பாடுகளில் சிக்கிக் கொண்டவர்களின் துயர் துடைக்க, இப்படி பல்வேறு கருத்துகளுக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். உண்மையில் ரோமை திருப்பலி நூல் நாட்டிற்காக, அரசு அதிகாரிகளுக்காக, ஒரு சில பொது திரு நாட்களுக்காக, பொது தேவைகளுக்காக திருப்பலி ஜெபங்களை கொண்டுள்ளது. ஆக திருமுழுக்கு பெறாத ஒருவரின் உடல் நலத்திற்காக, அவருடைய பிறந்த நாள், திருமண நாள், இறந்த நினைவு தினம் போன்றவற்றிற்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கலாம். எனினும் பொது வாழ்வில், குறிப்பாக அரசியல் சினிமா துறையில் புகழ் பெற்றுள்ள பிற மத சகோதர சகோதரிகளுக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்க கேட்கும் போது குருக்கள் விவேகத்துடன் செயல்பட வேண்டும். தேர்தல் நேரத்தில் குறிப்பிட்ட ஒரு கட்சியின் வெற்றிக்காக திருப்பலி ஒப்பு கொடுப்பது விவேகமாக இருக்காது. ஏனெனில் அரசியலிலும் சினிமாவிலும் புகழ்பெற்ற பிரபலங்கள் கத்தோலிக்க திரு அவையின் அறநெறி கோட்பாடுகளை சார்ந்த சிந்தனைகள் உடையவர்களா என்பது பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். அதோடு இறை மக்களிடையே தேவையில்லாமல் பிளவை உண்டாக்குவது போன்று அமைந்துவிடும். இத்தகைய சூழல்களில் ஒரு குரு தனது மறைமாவட்ட ஆயரை கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பதும் நல்லது. மீண்டும் மற்றொரு கேள்வி பதிலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.